வணக்கம் யூடியூப் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, நீதிமன்றங்களில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் கமிஷனர்னு சொல்லி இந்த இளம் வழக்கறிஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அவங்க அந்த கமிஷனர் அப்பாயின்மெண்ட் இளம் வழக்கறிஞர் என்ன செய்வாங்கன்னாட்டா, ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு விஷயத்தை போய் பார்வையிட்டு வர சொல்லுவாங்க. அப்படி வரும்போது வந்து ஒரு கிளைண்ட் வந்து ஒரு கேஸ் வந்து என்னுடைய தோப்பில் வந்து ஒரு 40 மரம் வந்து இன்னொருத்தருக்கு போயிடுச்சுங்க, அவர் தாங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னாரு. சரி போகலான்னு சொல்லும்போது கோர்ட்லேருந்து அப்பாயின்மெண்ட் கமிஷனரை வந்து நம்மளுடைய இளம் வழக்கறிஞர் ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அவர் வாங்கன்னு சொல்லி என்னையும் கூட்டு போனார். போனால் கடைசியில் அவர் கூட்டு போன ஏரியாவே நல்ல ஏரியா, கடைசியில் அவர் காட்டின தோப்பு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதோருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தான் காட்டுறாரு. அதை காட்டும்போது நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு வந்து பரிசலில் கூட்டு போகிறாங்க, பரிசலில் கூட்டு போய் அங்கேருந்து கூட்டு போகிறாங்க. பூரா சேருக்குள்ளேயும் ஜெகதிக்குள்ளேயும் போகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி போகிற இளம் வழக்கறிஞர்கள் என்ன பண்ணணும்னா, ஃபாரஸ்ட்டு பெர்மிஷன் வாங்கிக்கணும், லோக்கலில் இருக்க விஓட்டையும் அனுமதி வாங்கிக்கிட்டு அங்கே இருக்க ஊராட்சியை சேர்ந்த தலைவர் மூலியமாக, கிளர்க்கு மூலியமாக தான் போகணும் மூலியம், காவல்துறையோட தனிப்பட்ட முறையில் இளம் வழக்கறிஞர்கள் போகாதீங்க. தோப்புக்காரங்க கூப்பிடுவாங்க, சார் வாங்க நீங்கள் பாருங்கள், நீங்கள் பாருங்கள் இந்த இடம் தான் 40 மரம் இருக்குது, அங்கிட்டு எக்ஸ்ட்ரா போயிடுச்சும்பாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு போகாதீங்க. இந்த மாதிரி இடங்கிறது ஒரு பாதுகாப்பற்ற இடம். அவங்க வந்து பார்ட்டிக்காரங்க வாங்க சார் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் தரேன் அதுன்னு சொல்லி குழப்பி கூட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு போகாதீங்க. போனீங்கன்னா இந்த மாதிரி ஃபாரஸ்ட் அனுமதியோடையும் அங்கே இருக்க பிடபிள்யூடியூ அந்த சம்மந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் மூலியமாக போய் அவங்களையும் ஒரு சாட்சியாக வச்சு நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் கொண்டு வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற கமிஷனர் ரிப்போர்ட்டும் அக்செப்ட் பண்ணுவார். நன்றி. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.